ஹலோ ஏகே ஸ்கொயர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 1K வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். நம்ம 800 ப்ளஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் போயிட்டு எல்லா வீடியோஸ் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கன் H9r கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம நார்மலாக எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்போம், இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கன் H9r தான் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். நீங்கள் எல்லா மோட்டோ அக்சசரி ஷாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு அரௌண்ட் ஒரு 4.5 to 5.5 வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமராவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்புறம் வந்து பின்னாடி டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஏன் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பொருளையுமே பெரிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆக ஆக நமக்கு வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது மொபைல்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எதாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம கையை நார்மலாக நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும், ஓகேங்களா? ஸோ கேமரா அப்படின்றது நீங்கள் டிஎஸ்எல்ஆர்லேருந்து நீங்கள் ஆக்ஷன் கேமரா சுருக்கிறப்ப கண்டிப்பாக ஹீட் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஜென்ரல் நார்மல் ஹீட் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி தான் வந்து பேக் டோர் கேசிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கேசிங். ஸோ நீங்கள் இதை வந்து சப்போஸ் இங்கே அண்டர் வாட்டர்லாம் கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பேக் டோர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஃபுல்லாக கவராக இருக்கோ அந்த கேசிங் தான் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் டோர் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கேப்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த கேப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த டோர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேசிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வெளியே வ்ளாக் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வெளியே வரதுக்கும் சரி, உங்களோட வாய்ஸ் மைக்கில் போயிட்டு ரீச் ஆகிறதுக்கும் சரி, இந்த பேக் டோர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? எப்பயும் போல் வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேசிங்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் ராடு இருக்கிற மாதிரி தெரியுதா? ஸோ இந்த கேசிங் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நார்மலாக நீங்கள் வந்து புல் பண்ணிங்கனாவே வெளியே வந்துடும் பாருங்க. ஸோ இந்த ராட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் வந்து உட்காந்துருக்கு. ஸோ இது நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கேசிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கேசிங்கை நீங்கள் அதுலேருந்து திரும்ப நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து விளாக் பண்ணுறதுக்கு, வெளியே விளாக் பண்ணுறதுக்கு, பைக் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்குலாம் இந்த கேசிங் போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஜஸ்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும், அவ்வளோதான். ஸோ லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி உங்களுக்கு லாக் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்பயுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஃபாக் மிஸ்ட் வந்து ஆகுறது வந்து கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பேக்கே சேஞ்ச் பண்ணுறதுனால கேமராக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து உள்ளே போயிட்டு வரதுனால அந்த ஃபாக் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். முழுக்க முழுக்க ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. ஸோ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வெளியே ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஃபாக் ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மோட்டோ வாக்கிங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60 kilometers இல்லை ஒரு 100 kilometers கண்டிப்பாக வந்து பிரேக் எடுப்பீங்க. அப்படி பிரேக் எடுக்கும்போது நீங்கள் அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து இப்படி வச்சுருங்க, இல்லை கேமரா வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே இருக்கிறப்ப இந்த ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே டிசிபேட் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து அவ்வளோ இருக்காது, அந்த ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகிறதும் குறையும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கேமரா வாங்கியிருக்கேன், எப்படி மோட்டோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னாலுமே இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என் கூட சேர்ந்து கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். பை பை, AK².